ஒரு சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்காரு, வித்தியாசமா ஏதாவது செய்யலாமா? கொண்டாமா, உனக்கு கேரளா ஸ்டைல சிக்கன் கிரேவி செஞ்சு தரேன். ஐ சூப்பர் தே. வானல்ல கொஞ்சம் எண்ணெய ஊத்தி பட்டை, லவங்கம், மிளகு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். அதோட ஒரு முடி துருவி தேங்காயும் போட்டு நல்லா பிரவுனிஷா வறுத்துக்கணும். நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய் தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்தெடுத்துக்கணும். வறுத்தது தனியா எடுத்து ஆரத்துக்குள்ள 3 பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி, 2 தக்காளி பொடி பொடியா கட் பண்ணிட்டு, பச்சை மிளகாயும் 2 நீள நீளமா கட் பண்ணி தனியா வச்சுக்கணும். வறுத்த மசாலாவை மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு வானல்ல எண்ணெய் கொஞ்சம் ஊத்தி கட் பண்ண வெங்காயத்தை போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்து தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு கொதிக்க வைக்கணும். மசாலா நல்லா கொதிச்ச உடனே 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி வச்சிருக்காங்க, அதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு, ஸ்மெல்லும் சூப்பரா வருது. அதை ஒரு பிளேட்ல வச்சு டேஸ்டிங்காக எனக்கு கொடுத்தாங்க. இந்தமா கேரளா ஸ்டைல்ல சிக்கன் செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு பாரு. வேற லெவல் அத்தை, சூப்பர்.